வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோகஸ். இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷல் தானே கேக்குறீங்க? வெறும் வில்லு அண்ட் அம்பை வச்சு பழங்காலத்துல எப்படி பிடிச்சாங்க அதே மாதிரி பிடிக்க போறோம். சரி ஓகே, என் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா என் சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வில்லு செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவை மூங்கில் தான். மூங்கில் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிவிசி பைப்பர் நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் வேணா பார்க்கணும்னா இங்கே ஒரு மேலே கார்ட் பட்டன் செக் பண்ணிங்க. ஓகேவா? அதில் என்ன பண்ணிங்க, இப்படி ஒரு வரும்பு கட் பண்ணி எடுத்துங்க. ரெண்டாவது அதேமாதிரியே இந்த பக்கம் ஒரு வரும்பு எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணீங்க, ஒரு இன்சுலேஷன் டேப்போ இல்லை நீங்கள் ஸ்கெட்சை வச்சோ மார்க் பண்ணிங்க. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கயிறு தேவை. ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கலாம், இது வந்து துணி கட்டுற கயிறு, நார்மல் கயிறு தான். இந்த கயிறு தான் வந்து இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கயிறு மாற்றி பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக வந்து இந்த கயிறு தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டை போட்டுங்க. இது நாட் போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிட்டு ஒரு டைட்டாக வருது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நல்லா ஒரு பெண்ட் பண்ணிக்கிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து கயிறு ரெண்டு பக்கமும் கட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ வில்லு ரெடி, ரெண்டாவது நம்ம அம்பு செய்ய போகிறோம். ஓகேவா? நிமிஷம் கட்டுறேன். அதுக்கு முதல் சின்ன ஒரு ப்ரொமோஷனை, நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாப்பா பேரோன்னு சொல்லிட்டு, அது இதுதான். இது உங்கள்கிட்ட வெடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மேலேயும் கார்டு தரேன், போய் மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது வெடிச்சு காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தது பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு கார்ட் பட்டன் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன், போய் அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான அம்பை செஞ்சுருவோம். மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பீடிங் செய்ய என்ன பண்ணிக்கிட்டேன், மரப்பட்டைகளை போயிட்டு இழைச்சி இந்த மாதிரி நீட்டாக அழகாக ஷேப்பாக மாற்றிக்கிட்டேன். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன ஷேப் என்ன பண்ணேன்னா, கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வரும்பு வர வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம அதில் தான் வந்து அந்த கயிறு மேலே வச்சு விட்றப்ப நம்மளுக்கு வாட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம மீனை குத்தி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஆணி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு வரும்பு வந்து இங்கேயும் வச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு ஆணி, இந்த பக்கம் ஒரு ஆணி வச்சுப்போம். நான் இந்த ஆணி தான் யூஸ் பண்ணுறேன். மீன் பிடிக்கிறதுக்கு தனி ஸ்பெஷலைஸாக ஒரு கொக்கி மாரிலாம் இருக்கும், நான் அது எங்கள் ஏரியாவில் தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ஆணி, ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம். ஸோ ரெண்டுத்தையும் நான் வச்சு ஃபஸ்ட் நான் க்ளூகனை வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா டைட்டாக ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை க்ளூகனை வச்சு ஒட்டிப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த இடத்துல அந்த ஆணி அப்ளை பண்ணிப்போம். அதேமாரி இந்த இடத்துலையும் ஓகே. நம்ம குளுகன் வச்சு ஓட்டுறது வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப்பை வச்சு நல்லா ஒட்டிப்போம். சரி ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து விட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம அம்பு ரெடி, வில்லு ரெடி. இப்போ நம்ம வந்து மரத்தில் குத்தி பார்ப்போம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு குறிப்பாத்து அடிச்சுக்கிறேன். ஒன், ஜஸ்ட்டு மிஸ் ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டு, அடுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து ஜஸ்ட்டு நூலில் மிஸ் ஆகிட்டு, இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏ மரத்தை தான் குத்த போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக குறிப்பாத்து கிட்ட போய் குத்த போகிறேன். எஸ் கரெக்டாக அடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தமாரி மீன் பிடிக்க போகிறதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு ஒரு 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். சும்மா விளையாட்டுக்கு யார் மேலே அது குத்தி குத்தி பார்த்துறீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விளையாட்டே இல்லாமல் வேறு மனுக்கிட்ட எங்கேயாவது போய் பர்ஃபெக்டாக செய்யுங்க. விளையாட்டே இல்லாமல் வேறு மனுக்கிட்ட எங்கேயாவது போய் பர்ஃபெக்டாக செய்யுங்க. சரி ஓகே, எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நூலை இந்த மாதிரி நான் சின்னதாக என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ட்ரில்லிங் மிஷின் வச்சு நான் ஹோல் போட்டுக்கிட்டேன். ஸோ அது என்ன பண்ணிப்போம், இந்த மாதிரி மெலிசான கயிறை இது உள்ளே விட்டு இந்த பக்கம் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குளத்தில் போய் குத்துறீங்க அப்படின்னா வச்சிங்களேன், அம்பு அப்படியே ஓடி போயிடும். ஸோ நம்ம இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை கட்டி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல குளமாக பார்த்து அங்கே மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அங்கே போயிடுவோம். 5 செகண்ட், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், செக் பண்ணுங்களேன். கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் வரும், அதிலே ஆளுங்க கிளிக் பண்ணுங்க. ஓ, வாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். ஃபைனலாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. என் பங்காளி தான் இந்த இடத்த சொன்னா, சூர்யா. பார்த்தீங்கன்னா வெயிட்டான இடம் வந்து பாருங்க. ஓகே, இந்த இடத்துல தூண்டில வச்சு பிடிச்சாலே நிறையா வரும், பட் ஆனால் இந்த மாதிரி பிடிக்கிற தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நூல் கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல சுருவிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நூலை வச்சு ஈஸியாக கட்டிக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நூலை வந்து நான் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போ நான் அந்த நூலை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே அப்படி கீழே வச்சு இது மேலே வச்சு காலை வச்சு மெரிச்சுப்பேன். ஓகே, இப்போ இந்த அம்பை வந்து நம்ம விட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் மீன் வந்து நான் சொல்கிறா பாப்போம், அப்படியே பிடிச்சிடலாம். மீன் அங்கே ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எதுவும் மாட்டில், நம்ம எடுத்துகிட்டு வரேன் எப்படி பார்ப்போம். இங்கே தெரியலடா மீன், ரொம்ப நேரமாக பார்க்குறேன், ஒரு மீனும் காட்ட மாட்டேங்குது. ஏன் தெரியல, கரெக்டாக அது மதியான டைம்னு நினைக்கிறேன். வெயில் எதுவும் வெயில்னால எல்லா மீனும் உள்ளே இருக்குது. ஸோ அங்கே ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்திருக்கு. ஸோ முட்டை கிளம்பிச்சு, நம்ம அதில் அடிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு மீன் மாட்டில், இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமாக தேவையே வந்து பொறுமை தான். ஓகேவா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண பார்க்குறோம், ஒரு மீன் கூட கண்ணில் கூட காணோம். சரி, திருப்பி எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு முட்டை விட்ட மாதிரி இருக்கு. இந்த தடவை மீன் இல்லை. கடைசியா வந்து ஒன்னே ஒண்ணு காவ வாங்கிடுச்சு. பரவாயில்ல, எத்தனை அட்டம் ஒரு அஞ்சாறு அட்டம் போயிருக்கும்ல, கிட்டத்தட்ட 10 அட்டம்க்கு மேல ஆகி ஒரே ஒரு மீன் புடிச்சிட்டோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கைட்டி தண்ணிக்குள்ளே விட போறோம். இந்த மெத்தடை வச்சு மீன் பிடிச்சா ஈஸிலாம் நாங்கள் சொல்ல வரல. இந்த மெத்தடை வச்சும் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு போர் அடிச்சுது, பொழுது போகலை அப்படின்னா இந்தமாரி செஞ்சுக்கிட்டு இந்தமாரி இடத்துக்கு வந்துட்டு ஜாலியாக அழகாக விட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுருங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்தீங்கன்னா என் சேனல் இதேமாரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். மீனை விடுறதுக்கு முன்னாடி நான் அவுட்டர் எடுத்துட்டேன். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க, நான் மீனை பத்திரமா தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டேன்.